Hello friends, welcome back to the channel Life of Mohana. இன்னைக்கு வந்து ராகி போரிச் வந்து எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு சின்ன டம்ளர்ல ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு வந்து ராகி வந்து எடுத்துக்கேன். இது வந்து நல்ல தண்ணி ஊத்தி நைட் ஃபுல்லா வந்து ஊற வைக்க போறேன். நீங்களும் இதே மாதிரி இதே டம்ளர்ல ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு வந்து ராகி எடுத்துட்டு அதுல நிறைய தூசு குப்பை கல் மண் எல்லாமே தான் இருக்கும். அது வந்து நல்ல தண்ணி ஊத்தி மூழ்குற அளவுக்கு நல்ல நிறைய தண்ணி ஊத்தி நைட்டே வந்து ஊற வச்சிருங்க. இது மேலே கிடக்கிறது எல்லாமே தூசி குப்பை அதுவும் இருக்கும். ஒரு சில ராகியுமே வந்து மேலே மிதக்கும். இதை வந்து ஒரு ஹோல் நைட் வந்து நீங்கள் நல்லா ஊற வச்சிடணும். இப்போ வந்து மார்னிங் ஆயிடுச்சு. நான் ஒரு 10 o'clock 11 o'clock பக்கமாக தான் எப்பயுமே வந்து ராகி பொரிச்சு வந்து செய்வேன். அது வரைக்கும் ஊற விட்டுருவேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊறுறதுனால எதுவும் கிடையாது, கம்மியாக மட்டும் ஊறாமல் பார்த்துக்கோங்க. இப்போ மணி வந்து ஒரு 11 பக்கமாக இருக்கும். இப்போ நான் ராகி பொரிச்சு வந்து இன்றைக்கி என்னோடய பையனுக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன். அதுதான் உங்களுக்கு வந்து வீடியோவாக ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். நான் இப்போ செய்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு நிறைய டைம் வந்து செய்யணும். இந்த மாதிரி வந்து கையில் ராகியை வந்து எடுத்து அதை எப்படி அமுத்துனீங்க அப்படின்னா அதில் இருக்கிற தோல் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். தோலோடு வந்து நம்ம அரைச்சி செஞ்சு கொடுக்கக்கூடாது, தோலை எடுத்துட்டு தான் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும். நீங்கள் இந்த மாதிரியே வந்து கொஞ்சம் நிறையா டைம் வந்து பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற தோல் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்து மேலே மிதக்கும். அப்போ நீங்கள் அந்த ராகி தனியாக பிரிஞ்சிடும், தோல் வந்து தனியாக பிரிஞ்சிடும். நான் ஒரு டைம் மட்டும்தான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிச்சிருப்பேன். நீங்கள் வந்து ஒரு 2 டைம் இல்லைனா ஒரு 3 டைம் ஒரு 4 டைம் கூட நல்லா இந்த மாதிரி கையில் அமுக்கி அந்த ராகியோட தோல் எல்லாத்தையுமே தனியாக எடுத்துட்டு ராகியை மட்டும் கழுவி கழுவி இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ராகி பால் வந்து காய்ச்சிங்க. அதுதான் வந்து குழந்தைக்கு நல்லது. தோலோடு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்கள் வாஷ் பண்ணி கழுவுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தோல் வந்து அகட்ட போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலால் வந்து மிதக்கும். உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நேரில் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது நல்லா நிறைய தோல் வந்து மேலே மிதக்கிறது வந்து தெரியும். இப்போ நான் அதை நல்லா வடிச்சிட்டேன். உங்களுக்கு 1 டைம் தான் நான் வடித்தது காமிச்சிருக்கேன், பட் நான் ஒரு 4 டைம்ஸ் வந்து எப்பயுமே வாஷ் பண்ணுவேன். 4 டைம் நல்லா வந்து கழுவிட்டேன். கழுவிட்டு இப்போ அது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம். மிக்ஸி ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் குழந்தைக்கு எப்பயுமே ராகி அரைக்கிறதுக்கு, ஆப்பிள் அரைக்கிறதுக்கு, இல்லைனா குழந்தைக்கு தேவையானது ஏதாவது செய்கிறேன் அப்படின்னா இந்த குட்டி மிக்ஸி ஜாரில் செய்வேன். அதில் எந்த மசாலா காரமான பொருட்கள்லாம் அரைக்கிறதில்ல, அது குழந்தைக்குன்னே தனியாக வந்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸியில் அதை வச்சு நல்லா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் ராகி தான் நான் வந்து போட்டு அரைச்சேன். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து டம்ளர் கணக்கெல்லாம் கிடையாது, அதிக தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. ரொம்ப குறைவான தண்ணி மட்டும் ஊற்றி அரைங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. ரொம்ப ஃபஸ்ட் எடுத்தோடனே அதிக தண்ணி ஊற்றி வந்து அரைச்சிடாதீங்க, அப்போ வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. ஒரு 3 டைம்ஸ் கூட நீங்கள் அரைக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா அந்த ராகி வந்து நல்லா உடஞ்சிரும். ஏன்னா ராகி ரொம்ப சிறுசாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா ராகி வந்து நல்லா உடஞ்சிரும். உடஞ்சி பால் மட்டும் தனியாக வந்து நிற்கும். இப்போ அதை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், ராகி எல்லாம் நல்லா உடஞ்சி சக்கை மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் அதோடய டிஃப்ரென்ஸ் வந்து செய்யும் போதே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம அதை எடுத்துட்டு ஒரு நல்லா வடிகட்டணும். குழந்தைக்குன்னு ஒரு தனியாக வடிகட்டி வச்சுக்கோங்க. ராகி வடிகட்டுறதுக்கு இதில் வந்து காஃபி தூளோ இல்லை டீயோ வந்து வடிகட்டாதீங்க. நான் இது வந்து பேபிக்குன்னு தனியாக வச்சுருக்கிற வடிகட்டி, இதில் டீயோ காஃபியோலாம் நான் வடிகட்டுறது கிடையாது. தனியாக தான் வந்து குழந்தைக்குன்னு மட்டுமே ராகி செய்கிறதுக்குன்னு மட்டுமே இந்த வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் வந்து கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அதில் அடியில் வந்து அந்த பால் மட்டும் தனியாக வந்து வடியும். நான் வந்து கேமராக்காக ரொம்ப ஸ்லோவாக செஞ்சு காமிச்சிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாகவுமே வந்து செய்யலாம்.
நல்லா ஸ்பீடாக செஞ்சீங்க அப்படின்னாலுமே அடியில் வந்து கீழே அந்த பால் வடியுது இல்லைங்களா, அந்த மாதிரி பால் வந்து தனியாக வடிஞ்சு கீழே வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போ செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து நல்லா தெரியுது இல்லையா, பால் வந்து தனியாக வடிகிறது வந்து நல்லா தெரியுது. இப்போ வந்து நான் அதே மாதிரி செஞ்சு பால் வந்து எடுத்துட்டேன். இதுக்குள்ளே கொஞ்சம் ராகியும் கொட்டி தான் கிடக்குது, அதை இன்னொரு டைம் வந்து நம்ம வடிகட்டிக்கணும். இந்த அளவுக்கு வந்து ராகி இருக்கணும், இந்த அளவுக்கு ராகி இருக்கிற மாதிரி. இதுதான் வந்து களிவாடு, இதை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். இதை வந்து செடிங்களுக்கு வந்து நான் போட்டுருவேன், எப்பயுமே செடிக்கு போட்டிங்கன்னா செடிக்கு வந்து உரமாக வந்து இதை யூஸ் பண்ணிக்குவேன். இதை நான் வேஸ்ட்டாக கட்ட கொட்டுறது கிடையாது, செடியில் கொண்டு போய் கொட்டிடுவேன், அது வந்து உரமாக வந்து பயன்படும். இப்போ இதில் இருக்கிற பால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்சி எடுக்க போகிறோம், அதே டம்ளர் தான். இந்த டம்ளரில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிட்டேன், இன்னொரு டம்ளர் தண்ணி அதே டம்ளரில் கொஞ்சம் நிறையா, இன்னொரு டம்ளர் தண்ணி மொத்தம் ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து எடுத்து ஊற்றிக்கோங்க. நான் ஒரு முக்கால் டம்ளர் போட்டிருந்தேன் இல்லையா, முக்கால் டம்ளருக்கு இதில் ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து எடுத்திருக்கேன். சக்கரை வந்து நான் ஒரு கரண்டி வந்து போட்டுக்கிறேன், போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி சக்கரை வந்து தண்ணியில் கலங்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சக்கரை வந்து நல்லா கலங்கினதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி அந்த பாலை வந்து இதுக்குள்ளே ஊற்ற போகிறோம். இது வந்து ராகி பால், இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து ராகி பால், பச்சை ராகி பால். இந்த ராகி பாலை வந்து நம்ம இப்போ வடிகட்டி அதில் ஏதாவது தூசு குப்பை ஒன்று ரெண்டு ராகி எல்லாம் இருந்தது அப்படின்னா அது வந்து சல்லடையிலே நின்றுக்கும், நல்ல பியூரான பால் மட்டும் உள்ளே போகும். நல்லா கலக்கி விட்டு ஊற்றணும், ஏன்னா அடியில் தான் பால் இருக்கும், மேலாப்பில் வந்து தண்ணி நின்றுக்கும், அடியில் பால் இருக்கும், அதனால் நல்லா கலக்கி கலக்கி நீங்கள் உள்ளே ஊற்றணும். இது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், நீங்கள் செய்கிற உங்கள் குழந்தைய பொறுத்து தான். உங்கள் குழந்தை 6 மந்த் அப்படி இல்லைன்னா 7 மந்த் இன்னும் வந்து கொஞ்சம் திடமாக சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப ஃப்ளூயிடாக தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா தண்ணியாக கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். இல்லை அவன் வந்து ஒரு 9 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் 11 மந்த்ஸ் அப்படின்னா இப்போ நான் ஊற்றுன அளவுக்கு தண்ணி மட்டும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இதுவே வந்து நல்லா கரெக்டான 11 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் 10 மந்த் அந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரியான கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இது வந்து இருக்கும். அதை விட சின்ன குழந்தைனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை அதை விட பெரிய குழந்தை அப்படின்னா இப்போ நான் செஞ்சு கொடுக்குற கன்சிஸ்டன்சியே கரெக்டு. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 6 மந்த் பேபிலேருந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம், 6 மந்த் பேபிலேருந்து. ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க, அதுக்கு தான் நான் கீழே தணிச்சு காட்டியிருக்கேன், லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. 6 மந்த் பேபியில் இருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். 3 இயர்ஸ்னு கிடையாது, எப்போ வேணாலும் நீங்கள் இதை ஒரு ஸ்நாக்காக உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ வந்து நானும் இது தான் சாப்பிட போகிறேன், பேபிக்கும் இது தான் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே லஞ்ச் வந்து இது தான். இதை சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து நல்லா லாஸ் ஆகும். ஸோ நான் வந்து மத்தியானம் குழந்தைக்கு செய்யும்போது எனக்கும் ராகி தான் எடுத்துக்குவேன், அப்புறம் பேபிக்கும் வந்து ராகி கொடுப்பேன். அவனுக்கு இது ரொம்ப நல்ல சத்து. இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும், இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கலர் சேஞ்ச் ஆகி வரும், இந்த மாதிரி வந்ததும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது வந்து இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இதை வந்து என்னோடய குழந்தைக்கு கொஞ்ச நேரம் கழித்து நல்லா இஞ்சினதுக்கப்புறம் கொடுப்பேன். நானும் இதுதான் எடுத்துக்குவேன். நீங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.